Home Printer Awards. I think it was a great initiative. Everybody should encourage and motivate people to do this. I think women ki idu vandu oru periya platform and pathina in the jury members vandu avlo quality people avanga vandu already achieve pannavanga society la. And they are very serious about what they are doing, very serious about the job that they have taken. And ஒரு 8,000 அண்ட் ஆட் மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஒரு 2 இயர்ஸில். ஐ திங்க் இட் ஷுட் பி மோர் மோர் அண்ட் மோர். அண்ட் மோட்டிவேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ஹோம். ஸோ ப்ளீஸ் என்கரேஜ் பண்ணுங்கள். அண்ட் ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் ஆனர்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். அண்ட் என்னால் முடிஞ்ச சப்போர்ட், என்கரேஜ்மெண்ட், மோட்டிவேஷன் அண்ட் எனி திங் எல்ஸ் ஆல்சோ ஐ எம் வில்லிங் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஹோம் ப்ரனோ வித் நேச்சுரல்ஸ் அண்ட் பிராண்ட் ஆஃப் தா. தேங்க் யூ. கண்டிப்பாக ஐ திங்க் வி கெட்டிங் பெட்டர். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி நடக்கலன்னு சொல்ல முடியாது. முன்னை விட இப்போ எவ்வளோ பெட்டராக இருக்குது. ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் அவேர்னஸ் ஆஃப் விமன் எம்பவர்மெண்ட், ஒர்க்கிங் விமன், செல்ஃப் மோட்டிவேட்டிங் விமன். அண்ட் விமன் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி இட் செல்ஃப் மல்டி டாஸ்கர்ஸ். அவங்க வந்து ஒரு ஒரு வேளை ஒரு டைமில் செய்யலை. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது, ஒரு வீட்டு ஒரு டியூட்டி ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் வந்து எவ்வளோ கஷ்டமான விஷயன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாள் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு நாள் அவங்க வீட்டில் இல்லைனா எவ்வளோ கஷ்டன்றது நமக்கு தெரியும். ஸோ டெஃபினெட்லி ஐ திங்க் விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் அவேர்னஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட் இஸ் கெட்டிங் பெட்டர் பை த டே. தேங்க் யூ. ஐ திங்க் இல்லை சார், இன்றைக்கி பாசிட்டிவான டே. நம்ம வந்து பாசிட்டிவாக என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி மட்டும் பேசி அதை செலிப்ரேட் பண்ணுறது தான் கரெக்டான விஷயம். தேங்க் யூ. சுய தொழில் வந்து ஐ திங்க் அவங்களுக்கு ஒரு பேசிக்கலி அவங்களுக்கே ஒரு இண்டிவிஜுவாலிட்டி கொடுக்குது, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஒரு செல்ஃப் எஸ்டீம். அவங்களே அவங்க வந்து கண்ணாடியில் பார்த்துக்கிறப்போவோ சொசைட்டியில் பார்த்துக்கிறப்போவோ வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குது. ஐ திங்க் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தென் மேக்கிங் மணி ஆர் எனி திங். To have that self-respect and self-esteem. I think adu vandu self-working women ku vandu ipo nariya irukku. And ottra paathu innottra pakkathu veetla na seira pakkathu veetla enna paathu seiraanga andha maari dhaan vandu it is going to develop. And I think that is the best way of development more than any kind of publicity or any kind of marketing. Namba inspiration from our next door, I think that is most important. Thank you. Thank you. அவர் வந்து நிறைய பெண்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வீட்லயே வந்து வச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்லா இருக்கட்டும், இல்ல வந்து மார்க்கெட்டிங் ஸ்கில்லா இருக்கட்டும், இல்ல எனி ஸ்கில்ஸ், தே ஹேவ் லாட் ஆஃப் ஸ்கில்ஸ் பட் தே ஹிடன் த ஹோம். அதை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஏதாவது பண்ணணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த ஹோம் ப்ரீனர் அவார்ட்ஸ் ஆர் சுயசக்தி. ஸோ வி கெப்ட் தி நேம் சுயசக்தி பிகாஸ் பை டிஃபால்ட் உமன் ஆர் செல்ஃப் அவர் அண்ட் செல்ஃப் சென்டர் பர்சன் இன் தேர் ஆக்டிவிட்டீஸ். வென் ஐ சே செல்ஃப் சென்டர் இட் பேஸ்ட் ஆன் தேர் விஷன் அண்ட் எக்ஸெட்ரா. ஸோ வி டிசைடட் தட் இந்த மாதிரி டேலண்ட்டை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஒய் டோன்ட் வி கிரியேட் அ பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ண தான் இந்த சுயசக்தி விருதுகள். உங்க எல்லாருக்குமே தெரியும், இதை 2 வருஷமா பண்ணியிருக்கோம். 2 வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து 10,000 ரிஜிஸ்ட்ரேஷன் எங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்தது. நாட் ஓன்லி ஃப்ரம் தமிழ்நாடு, ஈவன் ஃப்ரம் அதர் ஸ்டேட் ஆல்சோ. இதுல இந்த டேட்டா பேஸ்ல நாங்க பார்த்த நிறைய விஷயங்கள, ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்றது வந்து ரெகக்னிஷன். அவங்க பண்ற விஷயங்கள் வந்து அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கே பெரிய விஷயமா தெரிய மாட்டேங்குது. அது வந்து சின்ன ஹோம் மேக்கிங் இந்த பேக்கரி பிஸ்னஸ்லாம் இருக்கலாம், இல்லை டியூஷன் எடுக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஃபுட் பிஸ்னஸாக இருக்கலாம். அவங்களோட பெருமை அவங்களோட திறமை வந்து வீட்டில் இருக்கவங்களே தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில், இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் அவங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுக்கும்போது தே ஃபீல் ரியலி மோட்டிவேட்டட். அவங்களுக்கு வந்து அதே ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா நம்மளால் சாதிக்க முடியுன்ற ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் எங்களால் கொடுக்க முடிஞ்சுது. அதனால தான் வந்து த ஃபஸ்ட் ஸ்டெப் ஆர் இனிஷியேட்டிவ் டுவர்ட்ஸ் திஸ் ஹோம் ப்ரூனர் அவார்ட்ஸ் சுயசக்தி விருதுகள் இஸ் டு ரெகக்னைஸ் தி டேலண்ட் ஃப்ரம் உமன், எஸ்பெஷலி த லீடர்ஷிப் ஸ்கில் அண்ட் ஆண்டர்பிரினர் ஸ்கில். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் இயர் நாங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணோம், எங்களுக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சது. செகண்ட் இயர் வந்து அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அது வந்து த நெக்ஸ்ட் சேலஞ்ச் இந்த உமன் ஃபேஸ் பண்ணுறது வந்து ஸ்கேலபிலிட்டி. அவங்களுக்கு வந்து நிறைய ஐடியா இருக்கும், சின்ன லெவலில் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனால் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து நிறைய மென்டரிங் தேவைப்பட்டது. ஸோ அப்போ தான் வந்து வி ஹவ் அலைன்ட் வித் லாட் ஆஃப் அசோசியேஷன் லைக் டை, அதுக்கப்புறம் வந்து ஆந்திரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அதுக்கப்புறம் நிறைய எங்கள் ஜூரி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து தே ஆர் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ்.
அவங்க எல்லாருமே வந்து நிறைய பெண்களை மீட் பண்ணி அவங்களுக்கு மென்டரிங் ப்ரோக்ராம் கொடுத்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி அன் அவார்ட்ஸ் பட் எ டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் தியர் ஓன் லீடர்ஷிப் ஸ்கில். ஸோ தட் இஸ் கால் ஹோம்ப்ரினர் அவார்ட்ஸ். இந்த ஹோம்ப்ரினர் அவார்ட்ஸில் வந்து இப்போ தேர்ட் இயர் வந்து வி வாண்ட் டு டேக் ஒன் நியூ இனிஷியேட்டிவ். இப்போ வந்து நாங்கள் அவார்டு கொடுக்குறோம், அவார்டு கொடுத்து முடிச்சோம்னா எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் அவார்டு வரும்போது ரிஜிஸ்டர் த பீப்புள் ஹூ ஹவன்ட் ரிசீவ் தி அவார்டு. ஆனால் வந்து அவங்க இருக்கிற ப்ராடக்ட் சர்வீசஸ் வந்து வி வாண்ட் டு கனெக்ட் டு அவுட் சைட் வேர்ல்டு. ஸோ அதுக்காக வி ஆர் கிரியேட்டிங் ஏ பிளாட்ஃபார்ம் கால் ஹோம்ப்ரினர் சர்க்கிள். ஸோ வி ஆர் கிரியேட்டிங் அ நியூ பிளாட்ஃபார்ம் வேர் திஸ் ஹோம்ப்ரினர்ஸ் அதாவது சுயசக்தி விருதுகளில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க அவங்களோட ப்ராடக்ட் அவங்க பிஸ்னஸை வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அது வந்து ஒரு பெரிய டிரான்சாக்ஷனல் நெட்ஒர்க் மாதிரி நாங்கள் மாற்றிட்டு வரோம். அதனால் புது இனிஷியேட்டிவாக ஒரு ஹோம்ப்ரினர் சர்க்கிள் ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒன்னர் இனிஷியேட்டிவ் யூ வாண்ட் டு கெட் ஐடியாஸ் ஃப்ரம் யங் உமன். ஸோ லாட் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஐடியாஸ் அவங்க இப்போ படிக்கும் போது நிறைய பிஸ்னஸ் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இட் குட் பி அகெயின் லைக் ஒரு பியூட்டி பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஃபேஷன் பிஸ்னஸாக இருக்கட்டும், நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஐடியாஸை வெளியே கொண்டு வரதுக்கு வி ஹவ் கிரியேட்டட் ஒன் ஸ்டூடெண்ட் எடிஷன், ஹோம் ப்ரூன் அவர் ஸ்டூடெண்ட் எடிஷன் வித் சப்போர்ட் ஆஃப் ஜூரி மெம்பர்ஸ். So we want to unearth the real entrepreneurial talent from the women. So adukaga we have received lot of application. We already received lot of application from MOP Vaishnav College and other college. So this is the new initiative. August 10th in the application la shortlist panni and the jury members la all day vandu the candidates oda spend panna poranga. Adu vandu 23rd August vandu Idhe Savera Hotel nadakapodu. The main event, main award show vandu September 15th thedi ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் லேடி ஆண்டில் நடக்க போகுது. இதாக தான் இம்பார்ட்டன்ட் டேட். ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் எவ்ரி ஒன் இஸ் ஆன் ஆகஸ்ட் 10th. மெயின் ஈவெண்ட் வந்து செப்டம்பர் 15th நடக்குது. இதில் வந்து அவார்ட்ஸ் மட்டும் கொடுக்காமல் நாங்கள் நிறைய இந்த வருஷம் வந்து எக்ஸ்போவும் வைக்க போகிறோம். ஸோ நிறைய ஹோம் ப்ரிண்ட்ஸ் வந்து அவங்க ப்ராடக்ட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க, அதை வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணி அது ஒரு சேல்ஸாக கூட நாங்கள் மாற்ற போகிறோம். ஸோ தட் இட் வில் பிகம் எ கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆல்சோ ஃபார் தெம். ஸோ உங்களோட மீடியாவோட சப்போர்ட் ரொம்ப தேவை. ஏன்னா வந்து ரெண்டு வருஷமாக நீங்கள் வந்து இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எஸ்பெஷலி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த தடவை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இது வந்து மேடம் சொன்ன மாதிரி இட் வில் எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வந்து நிறைய பெண்கள் வந்து அதனால ஒரு அவங்க வீட்டில் வந்து ஒரு பெரிய மாற்றம் வரும் என்ற நம்பிக்கிறோம், ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஜெய்ஹிந்த். Hi everybody, good afternoon. I'm Muskan Bhandari from MOP Vaishnav College, studying in second year BSc Electronic Media. My business idea was based out of my passion that I didn't quite implement, and thanks to Deepatra and Homepreneur Awards, I'm able to showcase my little idea on this huge platform. I have always been fond of food in particular and different cuisines except for Indian. I really like it, but my palate associates with others. So I decided, why not have a restaurant that curates to everybody and has 8 cuisines under one restaurant. The name is The Pi Day. Why Pi? Based on 3.14, which is the mathematical term. Why did I come up with this idea? My restaurant is divided into 8 segments following 8 different cuisines, and it will look like a literal pie from the inside because it's segmented that way. And my cuisines offered would be Mexican, Italian, Chinese, Lebanese, Thai, Vietnamese, Japanese and Burmese food. And I know, very fancy. And what would my specialty be? Would that I will call the best chefs from around the world to come and train my highly experienced staff to learn their dishes and to provide for all of us here. And while that happens, we all have the same, we get a taste of everything around. Even when you're coming every day, you probably have something new to try. So that's my whole concept. I think this is a very, very interesting with the same jury to work with. I think some of the jury members were just talking, we were really confused which event is this, where it happened, because we are all like family for the past 3 years together. But more than, I was having sir telling that more women are ready to come into the society, but I think we will be responsible, because somebody should be responsible for the society to take up and accept you. I think we will play that role this time. It will not only be a platform for you to exhibit your talents,
but also for the society to accept you at large. I think each of us' contribution this time would be a step ahead, where we make the society ready for you to come forward and exhibit not only your talents, but also your confidence, as well as what really you want the society to recognize you. So our blessings and the wishes from the entire jury. As a family, we are here. We are just stepping stones, as we have some strict officers here. Yes. At this moment, I think we have become the third step, but it is definitely our great responsibility. I think without both of them, they really need a big applause, because they are the people who are really behind, and they are the only people who can form such a jury for 3 years. You cannot find us in any other event, because we are all limited editions. So thank you so much, and once again, on behalf of all of us, I think it's an honor to have Aishwarya to one among us. She's going to be the stone of this crown. So I think you will also be among us the next limited edition into this jury who's available here. And on behalf of Brand Avatar and Fateh Baba and all of us, we welcome you to this interesting and inspiring world of home premise. Thank you so much. It's a pleasure to be with the jury members and this Homepreneur Award. This time, I think we'll go to the next level, and I'm glad to be a part of it. And we're hoping to have a lot of participation from the smaller towns. And let's hope it goes. Thank you. Good afternoon, Vanakkam to everyone. Really happy to be here. Actually, I entered the whole scene of Homepreneurs as I think Hem just called me to give an award to someone, and I was so impressed with the whole setup, and you would have seen on the screen also, it was a very, very impressive event. More than anything, it had a lot of substance in it. It is about supporting the women who require real support. And I think after that, the jury was formed, and when he asked me to be a part of that, I said yes immediately. We do have our daily work. But at the same time, what are we doing for the society? So just sitting back and say, enna pandra namma country, enna pandra namma state, enna pandra. What are we doing for the state? What are we doing for the women here? So I think that is my role here, and I will do my best here. Yes, strict officer da, but we are having a lot of fun doing it. Thank you very much for getting me. Good afternoon. As everybody said over here, we are all from very different backgrounds, but the one factor that really binds us together is the enthusiasm and eagerness we have to meet women from across our state, find out what they are doing, and try to help them to the best of our capabilities. I think that's the only one reason we're here, and I think that is what keeps taking us further year on year. So all the best to all of you. Ellarkum vanakkam. இந்த ஹோம்ப்ரனர் அவார்ட் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் விஷயம். இது இதை இமேஜின் பண்ணுங்க, ஒரு ஓட்டப்பந்தயம். அந்த ஓட்டப்பந்தயத்தில் நிறைய பேர் பங்கேற்றுருக்காங்க. அதில் வந்து ஆண்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, பெண்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. ஆண்கள் ஓடக்கூடிய அந்த பாதை வந்து ஃப்ரீயாக இருக்குது. அவங்க எங்கேயிருந்து ஆரம்பிச்சாங்கன்னா எண்டு வரைக்கும் அப்படியே ஓடி போய் முடிச்சிட முடியும். ஆனால் அந்த பெண்கள் ஓடக்கூடிய பாதையில் மட்டும் விதவிதமான ஆப்ஸ்டக்கிள்ஸ். ஃபஸ்ட்டு படிப்பே முதல்ல ஃபுல்லா முடியாது, அதுக்குள்ளேயே அவங்களை வந்து வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதுக்கப்புறம் திருமணம். திருமணம்ங்கிறது வந்து தடைன்னு சொல்ல வரல, ஆனா அந்த திருமணத்தினால அவங்களுடைய பல டெசிஷன்ஸ் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறமா குழந்தை பேரு, அதுக்கப்புறமா பல விஷயங்கள்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து அந்த ஓட்ட பந்தயத்துல ஒரு சமமான நிலையில ஆணோட போட்டி போடுறது இல்லை அப்படின்றதுதான் இன்னையுடைய நிதர்சனமான உண்மை. அதை வந்து எப்படி அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி ஈக்குவலைஸ் பண்றது, அந்த பெண்ணும் ஆணும் சேர்ந்து ஓடணும். அதுல வந்து அதுல ஒரு போட்டி மாதிரி இருக்கணும் ஒரு அவசியம் கிடையாது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அந்த வாழ்க்கைங்கிறத வந்து ஓடணும்ன்றதுதான் முக்கியம். அதுல வந்து முக்கியமா அந்த இக்கனாமிக் எம்பவர்மெண்ட், பொருளாதார ரீதியான ஒரு கான்பிடன்ஸ் அந்த பெண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இது போல முயற்சிகள் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி தடைகள் வந்து தடைகளே இல்லை, அதெல்லாத்தையும் தகர்த்துக்கிட்டு நம்மளால போக முடியும், நம்மளாலையும் அந்த ஒரு பொருளாதார ஒரு கான்பிடன்ஸை பில்ட் பண்ண முடியும்னு சொல்லி செய்ய அந்த ஐடியா ஆக்சுவலா தோணினது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆண்கள் இருக்கு. ஸோ அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சிகே கே அண்ட் டு ஹேமச்சந்திரன் ஃபார் திஸ் பிரில்லியன்ட் ஐடியா.
எஸ் வாட் மரோசினா மென்ஷன் லிமிடெட் எடிஷன்ஸ், வேற எதுக்குமே இவ்வளவு ஒரு நேரம் எடுத்து நாங்கெல்லாம் செலவழிக்க மாட்டோம் அதுக்கு. ஆனா ஹோம்ப்ரனர் அவார்ட் அப்படின்னாக்கா அந்த ஜூரி இன்டர்வியூல இருந்து அந்த ஒரு ஒரு அசஸ்மெண்ட்டுக்கும் நாங்க அத்தனை பேரும் அதுக்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நிச்சயமா இது வந்து தமிழ்நாட்டை இப்போ தமிழ்நாட்டுலதான் நிறைய ப்ரெவலண்டா இருக்கு, மாத்தக்கூடிய ஒரு விஷயங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. அதனால அதுல வந்து அதிக அளவில் ஆண்டர்பிரினர்ஸ் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுத்து அவங்களுக்கு கவுன்சிலிங் அண்ட் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள நிச்சயமா டாக்ஸ் பேயிங் ப்ராஃபிட்டபிள் பிசினஸஸா மாத்தக்கூடிய ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்றது எங்க எல்லாருடைய எண்ணம். சோ தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகேன் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சச் அ ஃபேண்டாஸ்டிக் ஜேர்னி லேர்னிங் ஃப்ரம் த ஜூரி. So thank you once again and best wishes to all homepreneurs. I think we are all going to rock this time. Thank you. நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம் பெண்கள் வந்து முன்னேறாங்க அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறோம். நம்ம ஒரு பைலட்டை காமிக்கிறோம் இல்லாட்டி ஒரு ஒரு பெரிய என்ஜினியரிங் பில்டிங் மேல நிக்கிற ஒரு ஒரு விமனை காமிக்கிறோம். ஸோ ஆக்சுவலா எம்பவரிங் விமன் எம்பவர்ட் விமன் அப்படின்னா அது வீட்டில இருந்து வேலை பார்க்குறவங்க கூட அப்படின்னு தெரிவிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த ஹோம்ப்ரனர்ஸ் அவார்ட். நிஜமாவே அவங்க வந்து சுயம்பு சுயசக்தி, ஏன்னா அவங்களுக்கு வந்து பெருசா ஒரு அப்ரிசியேஷனோ எதுவுமோ அவங்க வீட்டில் கிடைக்கிறது இல்லை, வீட்டில இருந்து தானே அந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு ஒரு உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காங்க. அவங்க சம்பாதிக்கிறது வந்து பல லட்சங்கள்ல இல்லாம இருந்தாலும் ஒவ்வொரு ரூபாயிலையும் அவங்களுடைய உழைப்பு இருக்குது. அதை ஒரு ஷோகேஸ் பண்ற மாதிரி அவங்கள பெருமைப்படுத்துற மாதிரி அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கே அவங்க பெருமையை காட்டுறதுக்கான ஒரு அமேசிங் ரெகக்னிஷன் இது. ஸோ ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் த ஜூரி அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி ஜேர்னி. ஸோ டு எம்பவர் விமன் மே வி நோ தம் மே வி பி தம் அண்ட் மே வி ரேஸ் அவார்ட்ஸ். நிஜமாவே ரெண்டு வருடங்கள் வந்து நாங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கோம் அண்ட் நிறைய பெண்கள் வந்து சுயமாக பல விஷயங்கள் இஸ் வெரி குவாய்ட்லி டூ சோ மெனி குட் திங்ஸ் அண்ட் அதனால இந்த ரெக்கக்னிஷன் அண்ட் அப்ரிசியேஷன் இஸ் த கிரேட்டஸ்ட் மோட்டிவேட்டர் தட் வே. ஸோ அதனால தான் இந்த தளம் உருவாக்கி அவங்கள வந்து வெளிக்கொண்டு வரணும் பல விஷயங்கள். ஆக்சுவலாக அவங்ககிட்ட வந்து நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். நாங்கள் ஜூரியாக 2-3 வருஷம் இருந்ததில் பல விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அவங்ககிட்ட வந்து. அவங்ககிட்ட இருக்கிற அந்த மனவளம் அப்படின்றதெல்லாம் வந்து வலிமை அவங்ககிட்ட நிஜமாகவே ஜாஸ்தி. அது ஸோ பல விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். இஃப் நார்மலி பீப்புள் சே இஃப் யூ எஜுகேட் அ உமன் யூ எஜுகேட் அ ஃபேமிலி. என்னை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ கேன் சப்போர்ட் அ உமன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட் எவர் ஷி இஸ் டூயிங் வில் ரியலி லெட் த ஃபேமிலி கோ டு த நெக்ஸ்ட் லெவல். அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆஸ் தே வர் சேயிங் லைக் யூ வெரி ஹாப்பி ஐ திங்க் குமரவேல் அண்ட் ஹேமச்சந்திரன் ஐ திங்க் டு சப்போர்ட் திஸ் கைண்ட் ஆஃப் அன் இனிஷியேட்டிவ். ஸோ பல ஆண்கள் வந்து இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் வந்து, ஏன்னா ரெண்டு பேர் ஒரு சொசைட்டி வந்து முன்னுக்கு வரணும்னா வி நீட் விமன் அண்ட் மென் டு ரியலி வாக் டுகெதர் அண்ட் வாக் ஐ மீன் நாட் அஹெட் ஆர் பிஹைண்ட் பட் ஆக்சுவலி சைட் பை சைட் அண்ட் டுகெதர். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஹோம்ப்ரனர்ஸ் அவார்ட் ஐ திங்க் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பிளாட்ஃபார்ம் டு ரியலி ரெக்கக்னைஸ் அண்ட் செல்யூட் தீஸ் விமன் ஹூ ஆர் குவாய்ட்லி அச்சீவிங் சம்திங் அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் டு த ஃபேமிலி அண்ட் சொசைட்டி. குட் மார்னிங். லதா சொன்ன மாதிரி நாங்கள் நிறைய கற்றுக்கணும் இந்த 2 வருஷத்தில். நம்ம ஹோம்ப்ரனியர் விமன் ஆண்டர்பிரினியர்ஸ்னால் உடனே நமக்கு ஈவன் இன்க்ளூடிங் மீ என்ன தோன்றுறது மனசில், யூனோ தே மேக் பீக்கிள்ஸ் அட் ஹோம், தே டூ டெய்லரிங். பட் எனக்கு இப்போ என்ன தெரிஞ்சதுன்னா, வை நாட், தே கேன் மேக் பீக்கிள்ஸ், தே கேன் ஸ்கேல் இட் அப், இட் கேன் பிகம் அ பிக் பிஸ்னஸ் அண்ட் ஸோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ட்ரேட். பட் இட் டசன்ட் ஸ்டாப் வாட் வி ஹவ் லேர்ன். They do so much in healthcare, sports, media, subjects, education, things we haven't thought of. So it's a very humbling experience for us also. And also we are able to share, as one of the jury members said, Soundarya said, it's naangala nareya hindrance kapparam da inga irukom, it's not as though we've all reached here easily. So adha share pandrathula there is a joy, because we are helping them scale up or a level la inda vela varathukku. So this has been a wonderful experience for us, and we've all been really, as they say, we give our time because we feel this is one of the most worthwhile panels I've ever belonged to. India isn't just going to work for women development, it's going to be women led development, and this is something that really struck a chord with me. And I think if I can speak on behalf of all of us, the difference between us and any of the homepreneurs is that we've been privileged that we have a platform and an opportunity.
And CKK sir, you've done this, and really hats off to you. You've given this platform and opportunity to so many, and I'm grateful that you've included me in it. Thank you. Very good afternoon to everyone here. It feels great to be here this morning, a morning and afternoon very, very well spent to start with. Thank you, Mr. Hemachandran, for having me here today. I feel extremely honored to be a part of this event and among so many fantastic women. Actually, I started feeling very lonely down there. Now it feels lonely here. You could have actually been around. So, yes. There's so much that's been said about this, and I importantly feel that this is something that is very, very important, not in this time of everyone talking about women empowerment, encouraging women. I think it's a great initiative, and you and Naturals are doing a fantastic job. I was actually last year he contacted me last year and said, ma'am, ninga vaanga. I said that if I'm there, I'll definitely be there, because this is something that I feel privileged to be a part of. So I said, unfortunately, last year vara mudila. I'm very, very happy I could make it this year. And I think I'm very honored to say that I have known, and I know most of the jury members from through my life span. So I'm happy that I'm going to know more from now on, and it's going to be a great journey and experience. I think, like they say generally, charity begins at home. I think these women who have already proved it, the 8,000 and odd who have participated, the ones who have been nominated, the ones who have won, I think have proved that work begins at home. So I think that's a great thing. And I think this year around, I feel the most important motto should be encouragement begins at home. So I feel that 8,000 should become 16,000, and the only way that can happen is motivation and encouragement from home. I think I'm a big example of having encouragement at home for me to do something, whatever small that I've done in my life, and have self-individuality, self-respect, self-esteem. It happens when there is encouragement at home. So please encourage your women at home. Encourage them, motivate them, whether the children, husbands, parents, aunts, uncles, give them that motivation and kickstart them to say that, yes, you're doing something great. Now you have a platform, go ahead and achieve more and more in life. So all the best to all the participants, to be participants, to be nominees, and hopefully to see all of you at the event of the awards. Thank you. Thank you very much. Thanks a lot, madam.